சோ உங்க ஓட்டு யாருக்கு? கன்ஃபார்ம் அண்ணாக்கு தான். முன்னால் 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 வாடா, முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் எங்க ஓட்டு. 2026 வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். இப்பதான் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் அவர் என்னென்ன பண்ணுவார்னு தெரியும். வந்து ஓட்டு போடுற உரிமை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அவருக்கு தான் போடுவேன். என்னோட சப்போர்ட் எப்பயுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட். கட்சி ஆரம்பிச்சப்பவே நான் முடிவு பண்ணேன் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு. இப்ப என் ஃபேமிலி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு. ஹாய் ஹலோ டாக்ஸ் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் 10th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சான்றிதழ் விருது வழங்கும் விழா வந்து பண்ணிட்டு இருக்காரு. போன வருடமும் பண்ணாரு, இந்த வருடமும் பண்ணாரு. அண்ட் இந்த வருடமும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக பண்ண ரெடியாக இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் போயிட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். பேர் எங்கே? ஸ்ரீ ஜனகை, சோழவந்தன் சைடு. ஓகே, என்ன மார்க் எடுத்தீங்க? 575. விஜய் சாரை பார்த்தீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசுலேருந்தே ஃபேனு. ஒரு நாளாவது அண்ணனை பார்த்துட மாட்டோமான்னு இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டேஜில் ஏறி ப்ரைஸஸ்லாம் வாங்கினீங்க, என்ன சொன்னார் அண்ணா? முத எடுத்தோடனே மதுரையான்னு கேட்டாங்க. நாங்கள் மதுரை தான் கரெக்டாக சொன்னது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, சாப்பிட்டோண்ணா அப்படின்றோம். சரி, அண்ணன்ட்டு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தோம், ஹார்ட் வாட்ச் ஃபோட்டோ எடுத்தோம், அண்ணன் எடுத்தாங்க. அப்பா அப்புறம் பேசினாங்க, வந்துட்டோம். தளபதி அவர்கள் பொலிட்டிக்கல் பக்கம் வந்துட்டாரு, உங்கள் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும்? ஃப்யூச்சரில் 2026 எலெக்ஷன் வரப்போகிறாரு, ஸோ உங்கள் ஓட்டு யாருக்கு? கன்ஃபார்ம் அண்ணாக்கு தான். ஃபஸ்ட் ஓட்டிங் முன்னால், அதாவது சாங் இருக்கு, முன்னால் 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 வாடா. இன்னொரு லைன் வந்து, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. நம்ம எல்லாரும் முன்னால் சமமாக வரணும்டா, கண்டிப்பாக முதல்வராக அண்ணா வரணும். என் பேர் ஆர்னிகா, நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், மேலாவலசை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து இங்கே வரேன். என்ன மார்க் எடுத்தீங்க? 494 out of 500. தமிழில் வந்து 95, இங்கிலீஷில் 99, மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் மூணுலேயுமே வந்து நான் சென்ட்டேன். விஜய் சார் கையால் வந்து அவார்ட் வாங்கினீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ஸோ அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையில், ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அம்மா எல்லோரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு, நைட்டில் தூங்காமல் படித்ததுக்கு, இன்னைக்கு அவங்க அத்தனை பேர் முன்னாடி அவார்டு வாங்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. விஜய் அண்ணா ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க வந்து என்னோடய பேர் கேட்டாங்க, அடுத்து எந்த ஊர்லேருந்து வரப்போ அப்படின்னு கேட்டாங்க. மதுரை அப்படின்னோடனே சார் வந்து, விஜய் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக, நீங்கள் மதுரையில் எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் மேலாவலசை அப்படின்ற ஊரில், மேலூர் வட்டம் மேலாவலசை அப்படின்னா, இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா படித்து நம்ம ஊரோட நம்ம ஊரோட தான் இப்போ நம்ம வெளிக்கட்டினா தான், நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. விஜய் சார் கிட்ட என்ன சொன்னீங்க? இப்போ 10th நான் இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வாங்குறேன், இதே மாதிரி நான் 12th வந்து அவங்க கையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ சில விஷயம் வந்து ஸ்டேஜில் ஏறணும் பதற்றத்தில் சொல்ல முடியாமல் சில விஷயம் இருக்குல்ல, அதை இப்போ விஜய் சார் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொன்னீங்க? விஜய் சார்கிட்ட நான் வந்து, எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்தாங்க, பட் நானும் அப்படி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அங்கே போனோன்னே பதட்டத்தில் சொல்ல முடியல, அப்புறம் நிறையா பேசணும்னு நினச்சேன், அது எதுவுமே பேச முடியல. 2026 விஜய் சார் எலெக்ஷன்ஸில் ஓட்டு வந்து நிற்கிறாரு, அரசியலில் நிற்கிறாரு, ஃப்யூச்சரில் உங்கள் ஓட்டு யாருக்காக இருக்கும்? விஜய் சார் இருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் எங்கள் ஓட்டு. இப்போ நிற்கிற எங்களோடது வந்து, எனக்கு ஓட்டு இப்போ போட முடியாது, 18 எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு. என் பேர் வந்து பரத் பிரணவ், நான் நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரத்துலேருந்து வரேன். நான் வந்து 10th வந்து மாடல் ஸ்கூல் ராமபுரத்தில் படித்தேன். அங்கே வந்து டீச்சர்ஸு HM கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நான் வந்து 10th வந்து 494 மார்க் எடுத்தேன். விஜய் சார் கிட்ட ஏல வந்து அவார்ட் வாங்கினீங்க, ப்ரைஸ் வாங்கினீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? என்னால் இப்போ கூட அதை நம்பவே முடியல, ஏன்னா நான் வந்து நேரில் வந்து பார்த்துன்னு நினைக்கவே இல்லை. இப்போ இவர் அந்த ஒன்றிய செயலாளர் வந்து கூப்பிட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். 2026 வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான். அது இல்லாமல் அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ இப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கார். அவரை பார்க்குறதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனோம், பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப லேட்டாகவும் உடனே வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே போயிருந்தால் ரொம்ப நேரம் அவர் கூட கொஞ்சம் வந்து பேசிட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறேன் மைக் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக சொன்னாங்க, இன்னும் 500 பேர் இருக்காங்க, டைம் பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்ட்டு வந்துட்டு. இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத நாளாக ஆக்கினதுக்கு விஜய் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து அவரோட தமிழக வெற்றி கழகம் அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, டைம் இல்லாததால வந்துட்டோம். அவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்ல, இப்போ தான் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் அவர் என்னென்ன பண்ணுவார்னு தெரியும். அப்போ அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ண முடியும். விஜய் சார்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தப்போ
அப்ளை பண்ணோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சோம் ஆனால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா. என்ன மார்க் எடுத்தீங்க? 497. ஹாய் நண்பா அப்படின்னு சொன்னார். நாங்களும் சொன்னோம், அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டோன்னு சொன்னோம்ண்ணா. சில விஷயம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, சொல்ல முடியாமல் போயிருக்கோம், அப்படிப்பட்ட விஷயம் எதாவது இருந்தால் தாராளமாக. ஆமாண்ணா, அப்பா வந்து அவரோட பெரிய ஃபேன்னு சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம், அதுவும் நடக்கலாம்ண்ணா. நான் வந்து 10th 475 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். நான் அதுக்கு தான் தளபதி அண்ணாவை பார்க்க வந்தேன். அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். சரி, அப்புறம் அக்காவும் 12th, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால மார்க் கம்மின்றதுனால அதை சொன்னோம். சரி பரவாயில்ல, விடுங்க, ஒருத்தவங்க வாங்கினா போதும்னு அப்படி அவர் சொன்னார். அவர் அந்தமாரி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்டேஜில் விஜய் சார் கையால் ப்ரைஸ் வாங்கினீங்க, வீட்டில் நீங்களும் சரி அம்மாவும் சரி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்? நாங்கள் ரொம்ப ஹாப்பி. அதாவது அம்மாவுக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள எங்கள் என் மூலியமாக அவங்க பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் விஜய் சார் பார்த்தீங்க, சில விஷயம் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் பேச முடியாமல் போயிருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயம் எதுனா இருந்தால் இப்போ நீங்கள் தாராளமாக விஜய் சார் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்தமாரி பல பேர்த்துக்கு வந்து நிறையா விஷயம் பண்ணுறதுனால அவருக்கு தேங்க்யூ மட்டும் தான் சொல்லணும். எனக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நடக்கும்னு நினச்சே பார்க்கல. இவ்வளோ மார்க் வாங்கி இவனால தான் அதுக்கு வந்து பார்த்தோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் நீங்கள் ஸ்டேஜில் ஏறி வந்து விஜய் சாரை பார்த்தீங்க, பேசுனீங்க, என்ன பேசுங்க? சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டோன்னு சொன்னோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னால் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் தம்பிக்கு. நாங்கள் நன்றிங்கன்னான்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயம் விஜய் சாருக்கு ஸ்டேஜில் இருக்கும், இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். அவருக்கு என்ன சொல்லணும்னா, இது இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னோட பையனே கொஞ்சம் ஸ்லோவாக படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த விஜயை பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உற்சாகமாக படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதே மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் இவனை வச்சு மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்களும் வருவோம், நாங்களும் இந்த மாதிரி விஜயை பார்க்கணுன்னு ஒரு ஆசையோடு இருக்காங்க. இது தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படிக்காதவங்களே இருக்காத அளவுக்கு ஆயிரும். அம்மா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சுமார் ஒரு 5-6 மணி நேரம் தாண்டி நின்று கொடுத்துட்ருக்காரு. எல்லாருமே இதை பண்ண மாட்டாங்க. இப்போ விஜய் சார் பண்ணுறதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? எந்த தலைவர்களும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சும்மா ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் யாராவது கொடுக்க சொல்லிடுவாங்க. இவ்வளோ நேரம் கொடுக்குறாருன்னா இது பாராட்டத்தக்கன விஷயந்தான். இவர் மேலும் மேலும் வளரணும், அடுத்து இவர் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இவர் வந்து இந்த படத்துலலாம் நடிக்கிற மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம நேச்சுரலாக இந்த இதுலேயும் பண்ணுவார்னு ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இதுலேயும் பண்ணுவார். 2021 முதலமைச்சராக வந்தால் மாணவர்களோட அந்த சின்ன சின்ன இதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். தமிழ்நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியோட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து ப்ரைஸ் வாங்குறது சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. நான் வெட்டினரி ஸ்டூடெண்ட், நான் 3rd year படிக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற அந்த இதில் அவர் எழுதி அங்கே அவரோட இதில் எழுதியிருந்தாங்க. அப்படின்னா நம்ம எப்படி மனுஷங்களுக்கு இப்படி செய்கிறாரோ, அவர் முதலமைச்சரானோடனே விலங்குகளுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். விஜய் சார் பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலே நின்று எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு. அண்ட் இதுவரைக்கும் யாருமே அப்படி கொடுத்தது கிடையாது. அந்த விஷயத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்க? அவருக்கு கல்வி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமே இளைஞர்கள் தான். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, முதல் நம்ம கல்விக்கு தான் வந்து, கல்வி இருந்தால் போதும் அந்த நாடு வந்து முன்னேறிடும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு என்னோடய சப்போர்ட் எப்பயுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு தான் என்னோடய சப்போர்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் சினிமாவிலலாம் பார்க்குற மாதிரி இல்லை, நேரில் ரொம்ப ஹம்பிளாக இருக்காரு. நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வைல்ட் ஆனிமல்ஸ்னால நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவர் சீஃப் மினிஸ்டரானால் அது கொஞ்சம் பார்க்க, அதை தான் சொல்லலாம் இருந்தேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் அவர் கட்சி ஆரம்பித்தப்பவே நினச்ச முடிவு பண்ணேன் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு. இப்போ என் ஃபேமிலி எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அம்மா அதான் சொன்னாங்க, எல்லோரும் ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்க அவங்களோட மெம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆனால் இவர் எல்லாருக்குமே அவரே கொடுக்குறாரு. ஸோ அது